ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபியூடெக் தமிழ். ஏன் பேர் நிதேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 30. இன்றைக்கி இந்த ஃபோன் தான் நீங்கள் அன்பாசிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க நீங்கள் என்ன யாராவது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண முடியுன்னா மறக்காம கீழே அந்த ரெக்டர் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பெல் பண்ணலாம், ஆளுங்க ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கூட வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் தவற முடியும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணுங்களை பற்றி பார்த்துக்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபியூடெக் தமிழ். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கரூர் எடுத்துரு மொபைல்ஸ். நம்ம கரூர் எடுத்துரு மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மல்டிபிள் மொபைல் ஷோரூம் இன் கரூர். இவங்ககிட்ட ஏழாவது மொபைல்ஸ் ப்ளஸ் மொபைல் ஆக்சஸும் கிடைக்கும், கூடவே டிவிஸும் அவைலபிள் இருக்குது. டிவிஸ்ன்னு பார்க்கும்போது ஒன் ப்ளஸ் ஷவுமி ரியல்மினு டிவிஸும் அவைலபிள் இருக்குது. ஃபோன் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா எல்லா ஃபோன்ஸ்க்குமே லைவ் டைம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வீக்லி டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸும் கொடுத்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா மறக்காம கரூர் எடுத்துரு மொபைல்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வழக்கம் போலவே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட அன்பாக்சிங்கில் ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு ப்ளூ கலர் பாக்ஸில் இந்தியாஸ் நம்பர் ஒன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்போ நார்சோ 30. கீழே நார்சோங்கிறது பெருசாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் நார்சோ பை ரியல்மின்னு கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ரியல்மியோட லோகோ கொடுத்துருக்காங்க. இதே நம்ம டாப்பில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரைசிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ட்ரிபிள் கேமரா செட்டப்க்கான கேமராஸோட லென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா G95 கேமிங் ப்ராசஸர், 30 ஒர்க்கான் டாட் சார்ஜர், 14 மெகா பிக்சல் ஏ ட்ரிபிள் கேமரா, அப்போ 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை நம்மளை அப்படியே அப்புறமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபோனை பூட் பண்ணிட்டு டிஸ்பிளே பில்டிங் மாடல்ஸில் வரும்போது பார்க்கலாம். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஒரு சின்னதாக ஒயிட் கலர் லீட் கொடுத்துருக்காங்க, அதில் ஃபீல் த பவர்னு போட்டிருக்காங்க. ஓகே, அதை ஓப்பன் பண்ணோடனே நமக்கு சிம் டூல் எடுத்தோடனே சிம் டூல் இருக்குது. வேறு என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் அண்ட் புக்லெஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டூ டிபி கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் குவாலிட்டி பார்க்குறதுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே. ஓகே, மற்றபடி பாக்ஸில் வேறு என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்சோ 30 ஃபோன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோனை ப்ராடக்ட் ஆப்பில் வந்து இப்போ நம்ம எடுக்கலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கலர் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ஒரு கேமரா மாடியூல் வந்து கீழே ஒரு ஏரோமார்க் ஸ்டைலில் ஒரு டிசைன் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு யூனிக்குவாக இருக்குது. ஓகே, மற்றபடி பாக்ஸ் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 வாட்க்கான டார்ச் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் பிரேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது கைஸ். ஓகே, வேறு எனக்கு பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன கேபிள் கொடுத்துருக்காங்கன்னு. எஸ் கைஸ், இங்கே ஒரு டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கீழே இருக்க காமன் பாக்ஸில் கேமரா பண்ணுங்கள். ஓகே, பாக்ஸ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோனை ஃபஸ்ட்டு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ்க்கு வந்தோம்னா ஃபோன் டிசைன் லாங்குவேஜ் பார்க்கறது சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஏரோமார்க் ஸ்டைலில் கேமரா மாடியூல் வந்து கீழே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஓகே, அதை அப்படி உரமிச்சு இந்த ஃபோனோட எடுத்தோடனே ஹெவினஸ் தான் கைஸ். ஸோ ஃபோன் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, திக்னஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்புறமேல வருவோம். இப்போ இந்த ஃபோனை பூட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஓகே, ஃபோன் ஃபைனல் பூட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் எச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் 2400x2000 பிக்சல்ஸ், அஸ்பிரேஷன் 20:9, ஸ்க்ரீன் பார் ரேஷியோ 90.5%. இங்கே டார்க் மோட் அவைலபிள் இருக்குது. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் டார்க் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிரைட்னஸ் லெவலும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 580 இன்ச்சுக்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு டீசென்டான பிரைட்னஸ் லெவல் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபோனோட ரெஃப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்ட நீங்கள் அதை 60 ஹெர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணி ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டச் சாம்பிளிங் ரேட்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஸ்பிளே வாலை பொறுத்தவரைக்கும் இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மூத்தான டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பாட்டில் பார்க்குறதுக்கு இந்த டிஸ்பிளே பார்க்குறதுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த ஃபோனை பில்ட் அண்ட் பார்சல்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு பேக் சைடில் அந்த பிளாஸ்டிக் பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலுமே ஃபோன் கொஞ்சம் ஹெவியாக தான் தெரியுது. ஸோ அந்த கேமரா மாடியில் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த ஏரோமிக் ஸ்டைலில் ஃப்ரண்டேன்னு பார்க்கும்போது நமக்கு அந்த 6.5 இன்ச் பேனல் ப்ரொடக்ட் பண்ணதுக்கு ப்ரொடக்ஷன் எதுவும் இங்கே கொடுக்கல. ஸோ அது சின்ன நெகட்டிவிட்டி தான். ஓகே, பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் பயன் விட்டுட்டாங்க. ரைட் சைடில் பவர் பட்டன், இந்த பவர் பட்டன் தான் நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக வேலை செய்யுது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், மைக், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் கீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா என்ன சிம் ஸ்லாட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், ஹைப்ரிட்டாக டெடிக்கேட்டடான. எஸ் கைஸ், இங்கே ஒரு டெடிக்கேட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக ரெண்டு சிம் ஒரு மெமரிக்காக தாராளமாக போட முடியும். ஓகே, வெயிட்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 192 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க.
திக்னஸ்ஸுமே 9.4 mm உட்காந்து திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் வெயிட் அண்ட் திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அது என்ன ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, கலர்ஸும் இந்த ஃபோனோட கலர் வேரியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்று ரேசிங் சில்வர், இன்னொன்று ரேசிங் ப்ளூன்னு. நமக்கு இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ரேசிங் ப்ளூ கலர் ஆப்ஷன் வேரியன்ட். ஓகே, நமக்கு இங்கே சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்கிறதுனால ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் செக் ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே, நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணும்போது பேட்டர்னா இல்லை நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது நார்மலான 1, 2, 3, 4 இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சேஃப்டி கிடையாது, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுது. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் அதாவது பாஸ்வேர்டு வைக்கும்போது கொஞ்சம் சேஃப்டியான பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, நல்லா டக்கு டக்கு நல்லா இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் குவாலிட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கை வச்சோடனே நல்லா நல்லா கவிது கைஸ். ஃபிங்கர் பிரிண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் ரெண்டு வேரியன்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று 4GB ரேம் 64GB ஸ்டோரில் வர வேரியன்ட், இன்னொன்று 6GB ரேம் 120GB ஸ்டோரில் வர வேரியன்ட். ஸோ நமக்கு இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட், இதில் ஆல்மோஸ்ட் 14GB யூஸ் ஆயிடுச்சு கைஸ். இந்த ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 50GB அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரேஜ் பார்த்தாதான் நினச்சிங்கன்னா அந்த டெடிக்கேட்டான ஸ்லாட்டை யூஸ் பண்ணி நம்மளால் 256GB வரைக்கும் மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இங்கே பெரிய பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லலாம். ஓகே, ஸ்டோரேஜ் இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இந்த ஃபோனில் இருக்காது. நெக்ஸ்ட், இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன G95 ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 12 nanometer பில்ட் பண்ண மீடியாட்டோட ஹீலோ G95 இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரியல்மி UI 2.2 ஆண்ட்ராய்டு லெவலில் நல்லாயிட்ருக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு லெவல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ எஸ்கேஸ் இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு லெவலில் தான் நல்லாயிட்ருக்கு. இந்த ஃபோனை ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே சூப்பராக இருக்கும் இந்த ஃபோனில். இப்போ இந்த ஃபோனை கேமராஸுக்கு வருவோம். இந்த ஃபோனை கேமராஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ரெக்டாங்குலர் பம்பில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி சென்சர் 48 MP சென்சர், F1.8 aperture கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வழக்கமாக கொடுக்குற 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே F2.4 aperture கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபியை பொறுத்த வரைக்குமே அந்த லெஃப்ட் சைடில் இருக்க டாப் லெஃப்ட்டில் இருக்க பஞ்சோவில் ஒரு 60 MP சென்சர் கொடுத்துருக்காங்க. F2.1 aperture கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேமரா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் அப்புறமே ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபோட்டோ மோட பொறுத்த வரைக்கும் நம்மளால 10x வரைக்கும் ஜூம் பண்ண முடியும். ஓகே, இது போக 14 MP மோட தனியாக கொடுத்துருக்காங்க. மோடில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோவில் குவாலிட்டி பொறுத்த வரைக்குமே நம்மளால் எஸ்கேஸ் வீடியோலையுமே நம்மளால 10x வரைக்கும் ஜூம் பண்ண முடியும். ஸோ வீடியோவில் ரெசல்யூஷன் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வரைக்கும் நம்மளால் வீடியோ எடுக்க முடியுங்க இந்த கேமரா யூஸ் பண்ணி. ஸோ வீடியோ ஃபீச்சர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. 4K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும், நல்ல ஆப்ஷன் தான். ஓகே, கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துட்டு எப்படி இருக்கு நீங்கள் கேமரா கமெண்ட் பண்ணுங்கள். கேமரா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு அடுத்தது இந்த ஃபோனோட பேட்டரின்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு பாக்ஸ்லேயே 30W ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இங்கே பேட்டரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஃபோன் ஹெவியாக இருக்குது, அதான் கொஞ்சம் ப்ராப்ளம் இங்கேயே.
கடைசி இந்த ஃபோனை ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா அந்த 4GB ரேம் 64GB ஸ்டோரில் வர வேரியன் 12,499 வரைக்கும், அந்த 6GB ரேம் 120GB ஸ்டோரில் வர வேரியன்ட் 14,499 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்கில் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ப்ரைசிங் ஐஸ் ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் மாறும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஏரியாவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தான் சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஃபிட்டிக் தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஃபோனில் என்னென்ன நெகட்டிவிட்டிஸ் இருக்குன்னா, ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் இல்லை. ஸோ இங்கே அல்ட்ராவைட் கேமரா கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். ஸோ ஃபோனோட வெயிட்டு கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், திக்னஸ் வெயிட்டு கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஸோ மற்றபடி இந்த ஃபோனில் எல்லாமே சூப்பராக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ ப்ரொடக்ஷன் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். ஃப்ரெண்டில் இந்த காரிங்களோட கோல கிளாஸ் 3 இல்லாட்டி 5 யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ மற்றபடி இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸிங் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.